மகாராஷ்டிரா டெல்லியை அடுத்து இன்னொரு முதல்வரும் வந்து போர்க்கொடி ஏற்றிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா சிஎம்மும் ஒத்துக்கிட்டாலும் சில சிஎம்கள் வந்து எதிர்ப்பு கடுமையாக தெரிவிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாகவே பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால், அதே போல் மகாராஷ்டிரா, அதே போல் டெல்லி, இது போன்ற மாநிலங்களை தவிர இப்போ நான் சொல்லக்கூடிய இன்னொரு மாநிலமும் அதில் சேர்ந்துருக்கு. இதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் வர்றதுக்கு நாளாகாது. அதை இந்த வீடியோ என்னோட எண்டில் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க, அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். எந்த ஸ்டேட் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை பற்றி தான் நம்ம முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் சொல்கிற விளக்கம் உங்களுக்கு புரியும். இப்போ பஞ்சாப் முதல்வர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேப்டன் அமரிந்தர் சிங். இவர் தான் வந்து போர்க்கொடியை தூக்கியிருக்கிறார். அதாவது மத்திய அரசானது ஸ்டபனா ஹச்ஆர்டி மினிஸ்ட்ரி வழியாக, யூஜிசி வழியாக கோர்ட்டில் அவங்க சப்மிட் பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் எதை பற்றி அப்படின்னா எக்ஸாமினேஷன் நடத்துகிறத பற்றி தான். எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷனோ அல்லது ஓப்பன் புக் சிஸ்டத்தையோ பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு வேளை தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் அவர் பஞ்சாப் முதல்வர் அமரிந்தர் சிங் என்ன எச்சரிக்கை சொல்கிறாருன்னா, எங்களால் ஆன்லைன் டெஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களால் நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னாக்கா, குறிப்பாகவே எங்கள் பகுதியில் எல்லாத்துலேயுமே இன்டர்நெட் வசதி இல்லை. குறிப்பாக ஏழை மாணவர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. நிறைய மாணவர்கள் கையில் வந்து நெட் வசதி இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. அதனால் அந்த சான்சஸ் இல்லை. அப்படியே கல்வி நிறுவனங்களை எங்களை நடத்த சொன்னாலும் எங்களுக்கு நெட் வசதி இல்லை அப்படிங்கிறத தெளிவாக அவர் சொல்லிட்டார். அடுத்ததாக அவர் இன்னொரு சொன்னது, ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் வைக்கலாம் இல்லை அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க இல்லையா, அந்த கேள்விக்கு என்ன விடைங்கிறத அப்பயே அவரும் சொல்லிட்டார். ஓப்பன் புக் எக்ஸாமினேஷனுங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கேதர் பண்ணி நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம். அதனால் அதையும் எங்களுக்கு நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கொரோனாவுடைய சுச்சுவேஷன்ஸு, COVID-19 ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்குது. அதனால் எங்களை வந்து கேதரிங் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு நீங்கள் தள்ளாதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். இதை எதன் மூலமாக சொல்லியிருக்காருன்னா, பிரதமருக்கு கடிதம் மூலமாக சொல்லியிருக்கிறார். பஞ்சாப் முதல்வர் சொன்ன இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இந்த ஆன்லைன் டெஸ்ட்டும் வேண்டாம், ஓப்பன் புக் எக்ஸாமினேஷனும் வேண்டாம், நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு மெத்தடு, கேள்விகளை நாங்கள் போஸ்டலில் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அவங்க ஸ்டூடெண்ட்ஸு வீட்டில் எக்ஸாமினேஷன் எழுதி விடைத்தாள்களை வந்து மறுபடியும் போஸ்டல் மூலமாக யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும், இந்த காலேஜுக்கு அல்லது யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் தான் எங்களால் பஞ்சாபில் நடத்த முடியும். இப்போ பஞ்சாப் முதல்வர் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷனும் வேண்டாம், அதே போல் ஓப்பன் புக் எக்ஸாமினேஷனும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் இப்போ அவர் ஒரு சொல்யூஷனும் சொல்லியிருக்காரு. போஸ்டலில் தான் நாங்கள் கொஸ்டின் பேப்பர் அனுப்பும், போஸ்டலில் தான் நாங்கள் ஆன்சர் ஷீட்டை வாங்கிக்குவோம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் அண்ட் சொல்யூஷன் அவர் சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு அற்புதமான மெத்தட். இது கூட தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் யோசித்து வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம ஆன்லைன் பற்றி பேசிகிட்ருக்குறோம், ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் பற்றி பேசிகிட்ருக்குறோம். ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய போஸ்டல் வழியாக செய்யக்கூடிய விஷயங்களை பஞ்சாப் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் கூட இருக்கலாம். அது அண்ணா யூனிவர்சிட்டி அறிவிச்சிருக்கிற ஆன்லைன் டெஸ்ட்டை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இது தவிர மற்ற பல்கலைக்கழகங்கள் எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இன்னும் இதுவரைக்கும் தெரியல. எல்லாருக்குமே ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சாத்தியமா அப்படின்னாக்கா வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு இல்லைங்களா. இப்போ அதே மாதிரியே தமிழ்நாட்டுக்கு பொருந்துற மாதிரி ஒரு சிஸ்டத்தை நான் முன்னாடியே 2 மாதத்துக்கு முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதே போல் நான் வந்து அசைன்மெண்ட் சப்மிஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுகள் தீர்வுகள் அப்படிங்கிற வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கான வீடியோ லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் பாருங்கள். புதுசாக பார்த்துட்டு உள்ள இருந்தனாக்கா என்ட்ரம் எனியவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போடக்கூடிய வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். கீன் இன்ட்ரெஸ்ட்டோட ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கூர்மையாக கவனித்து பாருங்கள். நிச்சயமாக அதில் நல்ல விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்ட்ரம் எனியவன்.